நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா அந்த பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். காஞ்சிபுரம் மாவட்டம் மரக்காணத்தை சேர்ந்தவர் தான் ஜெயலட்சுமி, வயது 36. இவர் தன்னுடைய தோழியான பிரியா, வயது 21 என்பவருடன் சேர்ந்து குன்றத்தூர் அருகே கோவூர் குமரன் நகரில் ஒரு வீட்டில் பாலியல் தொழில் நடத்தி வருகிறார். இவரது வீட்டிற்கு வரும் வாடிக்கையாளர்கள் சிலர் திருமுல்லை வாயிலில் பாலியல் தொழில் நடத்தும் சித்ரா வீட்டிற்கும் வந்து சென்றுள்ளனர். இதனால் ஜெயலட்சுமிக்கு பாலியல் தொழிலில் பின்னடைவும் ஏற்பட்டுள்ளது. இதனால் இருவருக்கும் இடையே முன்விரோதமும் ஏற்பட்டுள்ளது. இதற்கிடையில் ஜெயலட்சுமி ஆட்டோ டிரைவரான ஜெயக்குமாரின் உதவியையும் நாடியுள்ளார். மேலும் ஜெயலட்சுமி அவரிடம் முல்லை வாயில் சென்று சித்ராவை மிரட்டி பாலியல் தொழிலை கைவிடும்படியும் கூறியுள்ளார். அதன்படி ஜெயக்குமார் தனது கூட்டாளிகளுடன் சேர்ந்து சித்ரா வீட்டிற்கு சென்று அவரை தாக்கி பணத்தை பறித்து தப்பியதும் தெரிய வந்தது. இதையடுத்து போலீசார் ஜெயக்குமார், ஜெயலட்சுமி, பிரியா, பாலகிருஷ்ணன், கோபி ஆகிய 5 பேரையும் தற்போது அதிரடியாக கைதும் செய்துள்ளனர்.